15 ஆண்டுகளாக ரகசியமாக புதைந்து கிடந்த நடிகை கீர்த்தி சுரேஷின் காதல் கதை திருமண அறிவிப்பின் மூலம்தான் வெளிச்சத்திற்கே வந்திருக்கிறது. பழம்பெரும் நடிகை சாவித்திரியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து எடுத்த மகா நடிகை திரைப்படத்தில் நடித்து தேசிய விருதை பெற்ற கீர்த்தி சுரேஷ் சிவகார்த்திகேயன், விஜய், சூர்யா என டாப் நடிகர்களுடன் ஜோடி போட்டதோடு ஃபீமேல் சென்ட்ரிக் கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கிறார். சினிமாவில் என்ட்ரி கொடுக்கும் போது ஹோம்லி லுக்கில் இருந்த கீர்த்தி சுரேஷ் சில ஆண்டுகளில் உடல் எடையை குறைத்து படுமாடனாக கலக்கினார். கேரளாவில் பிறந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் சென்னையில் ஃபேஷன் டிசைனிங் படிக்கும் போதுதான் ஆண்டனி தட்டீலை சந்தித்திருக்கிறார். ஒரே அகாடமியில் படித்த இருவரும் முதலில் நட்பாக பழக, பின்னர் அந்த அன்பு நெருக்கமாகி காதலாக மலர்ந்திருக்கிறது. 15 ஆண்டு காலமாக யாருக்கும் தெரியாமல் மனதிற்குள் வைத்து அழகு பார்த்த அந்த காதல் மலரினை தற்போதுதான் வெளியுலகிற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் நடிகை கீர்த்தி சுரேஷ். புகழுக்கு மிஞ்சிய அளவு சர்ச்சைகளிலும் சிக்கிய கீர்த்தி சுரேஷுக்கு சமீப காலமாக பெரிய அளவில் பட வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்து வந்த நிலையில் திருமண பந்தத்தில் அடியெடுத்து வைக்க முடிவு செய்திருக்கிறார். 15 ஆண்டு கால காதலரான தொழிலதிபர் ஆண்டனி தட்டீல் என்பவரை அடுத்த மாதம் கரம் பிடிக்கவிருக்கும் கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு தடபுடலாக ஏற்பாடுகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி தட்டீல் ஜோடி கோவாவில் வைத்து டெஸ்டினேஷன் வெட்டிங் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இருவரும் வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற நிலையில் கோவாவில் முதலில் ஆண்டனி தட்டீல் சார்ந்த கிறிஸ்தவ முறைப்படியும் பின்னர் கீர்த்தி சுரேஷ் சார்ந்த இந்து முறைப்படியும் திருமணம் நடத்த திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. கோவாவில் திருமணம் செய்த கையோடு காதல் மலர பிள்ளையார் சூழி போட்ட சென்னையில் வைத்து பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சி நடத்த நடிகை கீர்த்தி சுரேஷ் முடிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். மேலும் தமிழ் சினிமாவில் தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் அதிக அளவில் படங்கள் நடித்திருக்கிறார் என்ற நிலையில் திரையுலக நண்பர்கள் வர ஏதுவாக ரிசப்ஷனுக்கு சென்னையை தேர்ந்தெடுத்திருக்கிறதாம் கீர்த்தி ஆண்டனி தட்டீல் ஜோடி. சென்னையில் நடைபெறும் ரிசப்ஷனுக்கு யார் யாரையெல்லாம் கீர்த்தி சுரேஷ் அழைக்க திட்டமிட்டிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கீர்த்தி சுரேஷுடன் நடித்த முன்னணி நடிகர்களான விஜய், ரஜினி தொடங்கி அஜித், சூர்யா என அனைவருக்கும் நேரிலேயே சென்று அழைப்பு விடுக்க கீர்த்தி சுரேஷ் திட்டமிட்டிருக்கிறாராம். கடந்த சில நாட்களாக விஜயுடன் கீர்த்தி சுரேஷை சேர்த்து வைத்து கிசுகிசுக்கப்பட்டு வந்தது என்ற நிலையில் 15 ஆண்டு கால காதலனை கரம் பிடிக்கும் திருமண நிகழ்விற்கு விஜயை அழைக்க கீர்த்தி சுரேஷ் திட்டமிட்டு இருப்பது கவனிக்க வைத்துள்ளது. விஜயை திருமணத்திற்கு அழைக்க முடிவு செய்து தன்னை பற்றி பரவும் வதந்திக்கும் கீர்த்தி சுரேஷ் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அதோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என அரசியல் பிரபலங்களை அழைக்கவும் கீர்த்தி சுரேஷ் முடிவு செய்து அதற்கான பெரிய லிஸ்டை தயார் செய்து வருகிறாராம். இது ஒரு பக்கம் இருக்க, கீர்த்தி சுரேஷிற்கு திருமணம் என தகவல் வெளியானதுமே அவரது திருமண வைபவங்களை எக்ஸ்க்ளூசிவாக ஒளிபரப்பு செய்ய பல ஓடிடி தளங்களும் யூடியூப் சேனல்களும் ஒட்டி போட்ட நிலையில் அதெல்லாம் வேண்டாம் என முற்றிலுமாக மறுத்து விட்டாராம் கீர்த்தி சுரேஷ். திருமணத்தை ஒளிபரப்பும் உரிமையை வாங்க சுமார் 50 கோடிக்கு மேல் விலை பேசியும் கூட சம்மதிக்காத கீர்த்தி சுரேஷ் நண்பர்கள், குடும்பத்தினர், திரை பிரபலங்கள் என பிரைவசியோடு திருமணம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக சொல்கிறார்கள். அதோடு திருமணத்திற்கு பிறகு நடிப்புக்கு முழுக்கு போடவும் கீர்த்தி சுரேஷ் முடிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள். தற்போதே பட வாய்ப்புகள் குறைந்துவிட்ட நிலையில் கையில் இருக்கும் படத்தை முடித்து கொடுத்து விட்டு சினிமாவுக்கு குட்பை சொல்லலாம் என்பதுதான் கீர்த்தியின் திட்டமாக இருக்கிறதாம். ஆகையால்தான் இந்தியில் சமீபத்தில் வெளியான பாடலிலும் இதுவரை இல்லாத வகையில் கீர்த்தி சுரேஷ் கவர்ச்சியாக நடித்திருந்ததாக சொல்கிறார்கள். சினிமாவில் இருந்து விலகும் முடிவில் இருப்பதால் தான் கவர்ச்சியாக ஆட்டம் போட கீர்த்தி சுரேஷ் ஒப்புக்கொண்டாராம். நடிப்பை நிறுத்திவிட்டு தனது வருங்கால காதல் கணவர் ஆண்டனி நடத்தி வரும் ஜன்னல்களுக்கான திரைசீலை அமைக்கும் வெனேஷன் பிளைண்ட்ஸ் என்ற நிறுவனத்தை கவனித்து வர கீர்த்தி முடிவு செய்திருக்கிறாராம். ஆண்டனி தட்டீலுக்கு சொந்தமாக கேரளா மற்றும் சென்னையில் பல நட்சத்திர விடுதிகள் இருக்கும் நிலையில் கணவர் ரிசார்ட் பிசினஸையும் கீர்த்தி டிசைனிங் பிசினஸையும் கவனித்துக் கொள்ளலாம் என முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கீர்த்தி சுரேஷுக்கு திருமணம் என்ற அறிவிப்பு ரசிகர்களுக்கு இன்பச் செய்தியாக இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு நடிப்பை நிறுத்துவார் என்ற தகவல் ரசிகர்களை கவலை அடைய செய்துள்ளது.